ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. பிற்பகல் 12:04 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் ரோகிணி. மாலை 6:41 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம். தேய்பிறை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயங்கள் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். பூமி ரீதியான வகையில் வந்து, அதாவது பொன் பொருள் சேரக்கூடிய பாக்கியங்கள், பூமி ரீதியான வகையில் ஏதாவது தேவையில்லாத சங்கடங்கள் இருந்தது அப்படின்னா அந்த சங்கடங்கள் தீரக்கூடிய, கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் FT. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நிலையான நாள். பொதுவாகவே மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவு வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக ஆசையில் பித்தனாக இருப்பதை விட ஆன்மீகத்தில் பக்தனாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் KS. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனை ஓயக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தாராளமான தன வரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தன்மானம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்க புகழ்ந்து பேசக்கூடிய சூழல்களை சந்திக்க முடியும். கடன் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தை மறந்தாலும் துன்பம் தந்த பாடத்தை மறக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் PA. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உதவி, பதவி, பண வரவு இதுவெல்லாம் தாராளமாகவே அமையும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்கெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற மூட நம்பிக்கையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ZW. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். சிம்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருந்து ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும், நல்ல செய்திகள் தேடி வரும். கடந்த காலங்களில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில பேருக்கு மீண்டும் பணியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே வியாபார ரீதியில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனை அதிகமானால் சாதனை மிகுதியாகும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் DM.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான நாள். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது, அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். சொந்த வாழ்க்கையில் உங்களுடைய கௌரவம் மிகுதியாகும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் உயர்வு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி, அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே திரையுலகில் உள்ளவர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தியை அந்தியில் வழிபடுவது நல்லது. இன்றைய வழிபாடு தெய்வம் ஆதி முனீஸ்வரர், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர், அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட சத்துரு ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்களும் எதிர்பாராத தன வரவுகளும் நிலையான தொழில் ஒப்பந்தங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி, அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் எம் யூ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது விரக்தியோடு இருந்தால் கூட திருப்தியோடு தொழில் ரீதியான வகையில் மேன்மையை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசியில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஓரளவு லாபங்களை சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் நல்ல க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி, அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய ஒரு க்ஷேமமான சூழல் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது ஆர்வமும் அக்கறையும் மிகுதியாகும். வம்சாவளி சம்பந்தப்பட்ட சடங்கு, வம்சாவளி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு சில மரியாதையான விஷயங்களில் மன ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுதுதான் சாதனைகள் உதயமாகுது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை, அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் வி ஐ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் செயல்பட்டு ஆடம்பரமான ஒரு அம்சங்களை சந்திக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பண வரவுகள் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர், அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் சி ஒய். நெஞ்சுக்கினிய நேயர்களே, கோச்சார ரீதியாக
27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அம்சம், நவம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் நிலையாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.